traveler, time traveler. Money go, Nevada, driving in my Vimana. Gonna go, Nevada, I'll take you in my Vimana. Sindhanai sei maname, Sindhanai sei maname, Seiral. கொஞ்ச நாள் கேப் விட்டுருந்தோம். 1 week நம்ம வந்து ரியலா வந்து வீடியோ போடுற கண்டென்ட் போடுறத நம்ம நிப்பாட்டி வச்சிருந்தோம். ஸோ அப்பப்போ பட்டிட்டு பண்ணி ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தாலும் பட் நேரா வந்து உங்கள்கிட்ட எப்பயும் போல பேசுற மாதிரி பேச முடியல. ஸோ அதுக்கு சங்கத்தின் சார்பாக மன்னிப்பு கேட்டுட்டு வீடியோக்குல போலாம். எந்த இடம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த ஃபிளைட் வந்து கிராஷ் ஆகிற மாதிரி போய் ஒரு நியூஸ் பயங்கரமா பரபரப்பா இருந்துச்சு. திருச்சியில டு துபாய் போற ஒரு ஃபிளைட் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிருந்துருக்கு. பட் அந்த ஃபிளைட் பத்தி நம்ம பார்க்க போறோமா அப்படின்றதான் கிடையாது. பட் நம்ம டைம் டிராவல் பண்ண போறோம். அந்த வீடியோல டைம் டிராவல் பண்ண போறோமா, அதான் அந்த ஆச்சரியத்தோட அந்த வீடியோ பாருங்க. அங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல மிஷின்ல உட்காந்து பண்ணலாம், அப்புறம் பட்டன் அமுக்கணும், அப்புறம் டைம் டிராவல் பண்ணணும். இனிமே ஷேர் மார்க்கெட்ல நமக்கு தெரியாம ஒரு புள்ளி கூட நகராது. இப்ப 2018 நம்ம வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே இப்ப 2018 இருக்கோம். சோ 2018 ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே அக்டோபர் 11 2018 வருடத்துல இதே திருச்சியில இருந்து துபாய் இந்த அரபு கண்ட்ரிக்கு போறக்கூடிய ஒரு ஃபிளைட் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளத்துல கிராஷ் ஆயிருக்கு. எங்க கிராஷ் ஆயிருக்கு, லேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பைல லேண்ட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து வானல சுத்துனாங்கல்ல, இங்க 4 hours மேல அப்படி சுத்தினாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதுல ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திருச்சி ஃபிளைட்டுக்கும் நமக்கும் ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருந்துச்சு. என்ன கனெக்ஷன் அப்படின்னா, நம்ம ஊர்ல இருந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு வரும்போது திருச்சியை கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்தோம். ஸோ நம்ம வந்துட்டு இருந்த டைமிங்ல அந்த ஃபிளைட்டும் மேல சுத்திக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், போற பக்கம் இங்கிட்டு லேண்டுகிட்டு பண்ணிடாது, இல்லை நான் பஸ்ல வந்து இருக்கேன்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல நமக்கு டரு வேற. சரி ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட திருச்சியை நெருங்க 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 ஃபிளைட்டே லேண்ட் பண்ணி சேஃப் ஆகிட்டாங்க. ஸோ அப்பாடா அப்படின்னு சொல்லி மூச்சு எடுத்துட்டு இறங்கி அப்பாடா மதுரை பஸ் ஏறி நம்ம ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. ஓகே, இது நம்ம பர்சனல் கனெக்ஷன் இந்த ஃபிளைட்டோட. ஓகே, 2018 போகும். 2018 இதே மாதிரி திருச்சியிலேருந்து கிளம்பப்பட்ட ஃபிளைட், இதே கம்பெனி ஃபிளைட் கிளம்பியிருக்கு. அந்த டைமிங்ல இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகி மும்பையில் கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு செவுத்தில் அடிச்சு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு, அதுவும் அக்டோபர் 11. புரியுதா உங்களுக்கு, அக்டோபர் 11 நைட்டு தான் நடந்திருக்கு. இந்த திருச்சி ஃபிளைட்டு பஞ்சாயத்தும் நைட்டு தான் நடந்திருக்கு. ஸோ டைம் ட்ராவல் பண்ணி பார்த்து இந்த விஷயத்தை உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். ஜப்பான்காரன் என்ன நம்ம கண்டுபிடிக்கலன்னா எந்த கண்டுபிடிச்சிருந்திருப்பார். 78 கூடிய ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, அதோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன், ஃபுல்லாக படிச்சு பாருங்க. அந்த 2018 11 அக்டோபர் மாதம் என்ன மாதிரி ப்ராப்ளம் நடந்துச்சு, என்னென்ன சிவியர் இன்ஜுரிஸ் ஆச்சு, யாருக்குமே அந்த இடத்துல ப்ராப்ளம் இல்லை, ஐ மீன் அதெல்லாம் சொல்லுறது உயிர் சேதங்கள் எதுவும் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டும் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு பயங்கரமா. ஒடிசாவில் நடந்தது போல் இங்கும் நடந்திருக்கு அப்படின்னு தமிழகத்தில் டைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒடிசாவில் நடந்தது போல் தமிழகத்திலும் ஒரு ட்ரெயின் விபத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒடிசா தமிழ்நாடு கனெக்ஷன் விடாது கருப்பு பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒடிசாக்கும் தமிழ்நாட்டுக்கும் கனெக்ஷனுக்கு. அன்பே சிவம் படம் பார்த்தவங்களுக்கும் தெரியும், ஒடிசாக்கும் தமிழ்நாட்டுக்கு கனெக்ஷனு. பூரி ஜெகநாத் கோயிலில் இருக்க சாவி காணாமனதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவங்க ஒடிசாக்கும் சம்மந்தம் இருக்கு. ஏன் நம்ம டிசிபி பாண்டியன் அவர்களுக்கும் ஒடிசாக்கும் சம்மந்தம் இருக்கு. ஓகே, டைம்ல வந்து முன்னாடி வந்துடும், ஐ மீன் ஃபியூச்சருக்கு வந்துடும். நம்ம இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கோம். 2024 நேற்று நைட்டு நம்ம அந்த நியூஸ்லாம் பரபரப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. பஸ் ஃபுல்லாக எல்லாருமே லைவ்ல இந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னா எத்தனை மக்கள் இருந்தாங்க, 144 மக்கள் செம்ம சேஃப். ஏஞ்சல் நம்பர் இது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர் யாரெல்லாம் யூனிக்காக கவனிக்கிறாங்களோ அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த நம்பர் யூனிக்கு காலில் தான் செக் பண்ணேன். நேற்று பார்க்கும்போது 41 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி நியூஸ் நம்ம பார்க்கும்போது செக் பண்ணும்போது 144 பயணிகள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது என்ன, ஒருவேளை ஒரு சில கணக்கெடுப்பு சரியாக எடுக்கலையோ அப்படின்னு தெரியல. கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க, அப்புறம் போட சொல்கிறாங்க. ஒரு சில ஒரு சீட்டு கீழே முடிஞ்சிருந்துருப்பாரு என்னமோ தெரியல. நாம யார் என்ன இதெல்லாம் பயன்ற சொல்லி வரலையா நீ. ஃபர்ஸ்ட் நான் போட்டேன் ஒரு பாட்டு, டைம் ட்ராவலர் இந்த பாட்டு. இந்த பாட்டை கொஞ்சம் கவனிங்க, ஒரு வரிகள் வந்துச்சு ஸ்டார்டிங்ல நான் போட்டேன். அது எதுக்கு போட்டிருக்கேன்றத
திங்க் பண்ணிக்கிட்டே இப்போ நான் காட்டின இந்த போட்டோ இருக்குல்ல, இந்த நியூஸ் போட்டோ, இந்த ரெண்டு வட்டம், இப்படி ஒரு வட்டம் அப்படி ஒரு வட்டம் இருக்கு, சுத்திக்கிட்டே இருந்திருக்கு ரெண்டு வட்டம், ரெண்டு வட்டம். அந்த பாட்டுல ரெண்டு பெண்கள், ஆரவள்ளி சூரவள்ளி என்ன வேணா எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அந்த பாட்டுல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, பாட்டு ஆரம்பிக்கும் போதே இந்த பாட்டுல கவனிச்சிருப்பீங்க. நம்ம சேனல்ல போட்டா அதிக வியூஸ் எடுத்த வீடியோவே அந்த டைம் டிராவல் சாங் தான். அந்த டைம் டிராவல் சாங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. நம்ம சேனலோட ஒரு ஹையஸ்ட் ஐ மீன் பாப்புலரான வீடியோலயே ஃபர்ஸ்ட் இருக்குது அந்த டைம் டிராவல் வீடியோ தான். இப்பயும் நம்ம டைம் டிராவல் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஐ மீன் 2018 போயிட்டு 2024 கொண்டு வந்து உங்களுக்கு நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஒரு செலவும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் டைம் டிராவல் பண்ணியிருக்கீங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்குல்ல, புரியல. இந்த நாள் உனக்கு மட்டும் ரிப்பீட் ஆகலடா, நீ செத்தா எனக்கும் ரிப்பீட் ஆகுது. இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ஆனால் நடக்குது. பட் ஆனால் சேஃபாக லேண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே கரகோசம் மட்டு பெருமிச்சு விட்டாங்க. ஏன்னா நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போதே கவனித்தேன், சேஃப் லேண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு நியூஸ் பார்த்தேன். ஓகே, மக்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் இருந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு கொஞ்சம் நகைச்சுவையான வீடியோ சொல்லியிருந்தாலும், பட் இத்தனை மக்கள் அப்படின்றது வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயம். அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்லேயும் எந்த ஒரு விபத்தும் மனிதர்கள் வழி எதுவும் நடக்கலை அப்படின்ற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குது. நான் ஒடிசாவில் நடந்தது உங்களுக்கு தெரியும், அது பெரிய ஒரு இழப்பு. பட் இந்த ஆக்சிடென்ட்டில் சரக்கு ரயில்கள் தான் மோதிக்கிட்டு இருக்கு, தொழில்நுட்ப கோளாறுன்ற மாதிரி சொல்கிறாங்க, இல்லை மனித சரிகளா அப்படின்றதும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக வரும், செக் பண்ணி சொல்லுவாங்க, அப்புறம் நம்ம அந்த ஆஃபிஷியலாக பேசிக்கலாம். இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரீசெண்டாக கவனிச்சிங்கன்னா அந்த ஒடிசா ட்ரெயின் விபத்து தான் கொஞ்சம் மேஜராக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் எப்படி ஒரு 3-4 ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நடக்குது, ஒரு டயர் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க, கல் வைக்கிறாங்க, கம்பியை கொண்டு வந்து வைக்கிறாங்க, என்ன மண்ணில் இருக்க ஆட்களுக்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல, இல்லை பண்ண வைக்கிறாங்களா அப்படின்றதும் தெரியல. ஒரு ட்ரெயினில் போகிறவோட நீயும் ட்ரெயினில் போவேன், நீ ட்ரெயினில் போகிறப்ப இப்படி ஒருத்தையும் பண்ணிவிட்டுச்சுன்னா நீ கவுன் தான் கிடப்பேன். இந்த ஒரு ஜென்ரல் நாலேஜே இல்லை அப்படின்னா, அதேமாதிரி ஃப்ளைட்டில் போகிறவன் வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வச்சுட்டு போகிறதில்ல, சாதாரண ட்ரெயினில் கூட போக வழி இல்லாதவன் தான் இது வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படி ஒரு பண்ணக்கூடிய மனநிலை இருக்க ஆட்டெல்லாம் முதல் பிடிச்சி இங்கே வாக ஒன்று டெஸ்ட் பண்ணணும், என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கு, எத்தனை மக்கள் வந்துட்டு இருப்பாங்க, எத்தனை குழந்தைகள் போயிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்றதான் கவனிக்கணும். ஏன்னா நிறைய நியூஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன், ஒரு கல்லோ இல்லை ஒரு டயரோ ஒரு கம்பியோ அதுவாக வந்து அங்கே உட்காராது, கரெக்டாக ப்ரஃபிட்டாக உட்காராது, எவ்வளோ பண்ணுறான் அந்த பண்ணுற ஆட்டெல்லாம் யாருன்றது ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கவனிச்சிச்சு, நான் நிறைய உயிர் செய்த நம்ம தவிர்க்கலாம். உலகில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது ரொம்ப தெளிவாக தெரியும். டைம் ட்ராவலர் அந்த பாட்டை திருப்பி ஒரு தடவை கேளுங்க, உங்களுக்கு புரியும். ரத்ன டாடா அவர்கள் மறைவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே, எனக்கு ஒரு சோகத்தை, ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னென்னா, ஈரான் பார்சியன் கவர்மெண்ட், அதாவது பாரசீகம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அது வந்து செல்லார் படத்தில் பார்த்துருப்பீங்க, பாரசீகத்தை கொஞ்சம் பேசியிருப்பாங்க, செல்லார் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள். பாரசீகத்துக்கும் டாட்டா அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது, ஐ மீன் டாட்டா அவர்கள் அப்பாவுக்கு தொடர்பு இல்லை, டாட்டா அவர்களுக்கு தொடர்பு இருக்குது. இதில் ஒரு லூப் இருக்குது. என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, சௌராஷ்டிரான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். மீனாட்சி கந்தன் இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு அதிகமாக போகக்கூடிய ஆட்கள் இந்த சௌராஷ்டிரன்ஸ் தான் போகிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் கந்தன் பற்றி நான் பெரிய பேசியிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஒரு இன்டர்லிங்க் இருக்குது, ஒரு கூடுதல் துணுக்குகளை கொடுத்துருக்கு, இதை வச்சு கொஞ்சம் தேடுங்க, இன்னும் சொல்ல வரேன்டா அப்படின்னு தேடுங்க. ரத்தின டாடாவோட பேக் வந்து தேடுங்க, அவங்களுடைய அஃபிஷியல் பிளட் லைன் கிடையாது, தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை. ஈரான் ஒரு ரொம்ப முக்கியமான இடம், அந்த இடத்த கொஞ்சம் தேடி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க, அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம மாதிரி விஷயங்கள் புதுசு புதுசாக இந்த மாதிரி இது கான்ட்ரவர்ஷியாக இருக்கிறது, என்னடா இது என்ன ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, ஏதோ சாட்டிஃபிகேஷன் ஆகலை, இந்த நியூஸில் எனக்கு வந்து திருப்தி அடையலை அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்க, அவங்களுக்கான ஆன்சர் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.